ஃபர்ஸ்ட் அசோட வளர்க்கறதுக்கு மண்ணு தேவையான மண்ணு களிமண் கொஞ்சம் போர் மண் அப்படி இல்லைன்னா செம்மண் கூட எடுத்துக்கலாம். தண்ணி அப்புறம் டம் மண்ணை மாதிரி கொட்டுறீங்க, கொட்டிட்டு நல்லா கிளச்சி விட்டு அப்புறம் சாணம் தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, தண்ணியாக ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு ஊற்றிட்டு உள்ளகிற ஜூஸ் தான் எடுத்துடணும் சுத்தமாக. இது வந்து சூப்பர், இது சூப்பர் கொஞ்சம் போடணும், போட்டால் தான் நல்லா வளரும். அதிகமாகவும் போடக்கூடாது. இது இது வெள்ளத்துக்கு போடுவாங்க சூப்பர். மருந்து கடையில் கேட்டாலும் தருவாங்க, போட்டாலும் போடலாம் போடாட்டியும் விடலாம். போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வளரும், போடலாம் லேட்டாக வளரும். மாதத்துக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி இந்த சாணத்தையும் மண்ணையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வளரும். ஜூசி எடுத்துட்டா தான் நம்ம அடுத்த தடவை எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இதுனா அந்த இதிலே அசோலாலே ஒட்டிக்கு. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க போதும். முடிஞ்ச வரைக்கும் தூசிலாம் சுத்தம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக அசோலா எடுத்து, இது 25 நாளைக்கு முன்னாடி நான் செஞ்சது, கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டிங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் தான் போட்டு தான் பார்த்துக்காங்க. இதை வந்து திரும்பவும் டெய்லியும் காலையில் கையை வச்சு கலரி விட்டுகிட்டே இருக்கணும். டெய்லியும் காலையில் மட்டும் ஒரு 5-6 நாளைக்கு கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மண் வந்து கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் கலங்கி போயிடும், அதனால் மருந்து நல்லா கலக்கும். நீங்கள் 5 நாளைக்கு டெய்லியும் கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிவிட்டால் தான் அது வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சா நீங்கள் கலக்க தேவையில்லை. இது வந்து நல்லா கோழிக்கு கொடுக்கலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம், தீவனமாக சாப்பிட்லாம். நாம் கூட போண்டா சுட்டா அதில் போட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதை வேணும்னா மறுபடியும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இது 25 நாளைக்கு முன்னாடி பண்ணினது. மேக்ஸிமம் நான் டெய்லியும் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ எடுக்கலாம். பெருசாக தொட்டி இருந்தால், சின்ன தொட்டிக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். அப்புறம் நல்லா வெயிலில் படுற மாதிரி வைக்கணும், வச்சா தான் சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ரொம்ப வெயிலையும் வைக்கக்கூடாது, நிழலும் கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக மீடியமாக ரெண்டு இருக்கணும். ரொம்ப வெயில் அடிச்சுன்னா பந்தல் தான் போட்டு வைக்கணும் முக்கியமாக. இது வந்து மாட்டுக்கு நல்லா கொடுக்கலாம், நல்லா ப்ரோட்டீன் சத்து. அப்புறம் கோழிக்கும் கொடுக்கலாம்,
ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். டெய்லியும் ஒரு நேரம் தாலியில் தண்ணி காட்ட கூட கொடுக்கலாம். அதுதான் நல்ல நல்ல ப்ரோட்டீன் சத்து. இது வேறு எங்கேயா கிடைக்குன்னா மாட்டு டாக்டர் கேட்டிங்கன்னா விசாரிச்சிங்கன்னா கிடைக்கும். இது நான் ஒருத்தருட்டு தான் வாங்கினது, விதையை வாங்கினது தான் நான் போட்டேன். அவங்க கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்தா சப்சிடி போட்டு தராங்க, ஃப்ரீயாக தான் வருது. ஆனால் இந்த பக்கம் வரதில்லை. உங்கள் மாட்டு டாக்டர் கேட்டு பாருங்கள், விசாரித்து பாருங்கள். தேங்க்யூ.